வரைக்கும் தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வருகிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது ஒரு சில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது காலதாமதம் ஏற்படுவது சகஜம். இருந்தாலும் மாணவருடைய நலன் கருதி நீட் தேர்வில் தமிழகத்துக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பாரத பரம்பரை அரசு வலியுறுத்தி இணைப்பு நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். மத்திய அரசிடம் பல முறை சொல்லிட்டேன், நாங்கள் தொடர்ந்து பாரத பிரதமரிடத்தில் தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து தமிழக அரசு வலியுறுத்தி இணைப்பு நடைபெறும். தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் மாணவருடைய நலன் கருதி நீட் தேர்வில் இருந்து முழுமையான விலக்கு அளிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. திமுக செயல்தலைவர் குற்றச்சாட்டு ஒண்ணும் அல்ல, இது வந்து உச்ச நீதிமன்றத்துல ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது, நன்றாக தெரியும். மாநில அரசை பொறுத்த வரைக்கும் தமிழக மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, தமிழக மாணவருடைய நலன் காக்கப்பட வேண்டும் என்று முழு அக்கறையோடு கவனத்தோடு செயல்படுகின்றது. தமிழகத்திலே நீட் தேர்விலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அது பல முறை நான் சொல்லிட்டேன், நான் பல முறை பாரத பரம்பரை சந்தித்து வலியுறுத்தியிருக்கின்றோம். எங்களுடைய அமைச்சர்களும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரிடத்தில் இது எடுத்து சொல்லியிருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்து மத்திய அரசுக்கு மாநில அரசு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்குது, இதையெல்லாம் கவனமாக எடுத்துக்கொண்டு எந்த வித ஒரு சட்ட சிக்கலும் வராத அளவிற்கு இதில் ஒரு முடிவு எட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. மத்திய அரசுக்கு இதை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.